வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கெட்டியான தேங்காய் பால், கொஞ்சமாக புதினா தழை, ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும், ஸோ நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை, ஒரு 4 பட்டை, ஒரு 4 கிராம்பு பட்டை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடியே நம்ம அரைக்கும் போதே 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் நான் இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிடக்கூடாது. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசியை வந்து எண்ணெயிலேயே வதக்கும் போது உங்களுக்கு அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு உடையாமல் வரும். ஸோ இப்போ 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. நான் தம்மில் போடுறதுனால 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பயுமே 1 கல் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். வாங்க 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்துடுச்சு. தண்ணி வந்து இந்த அளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. தம்மில் போடுறதுக்காக பழைய தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டுடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. வாங்க 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இப்போ சாதத்தை கிளறும்போது ஓரமாக கிளறுங்க, சென்டரில் கிளறாதீங்க. ஓரத்துலேருந்து கிளறினா தான் உங்களுக்கு சாதம் வந்து உடையாமல் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெஜிடபிள் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா கூட சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.